வணக்கம் நேர்களே, உங்கள் ராசிக்கான இன்றைய பலன்கள் ஆகஸ்ட் 20, 2020. இன்றைய பஞ்சாங்கம் ஆவணி 4 வியாழக்கிழமை. துதியை திதி பின்னிரவு 2:13 வரை. பின்பு வளர்பிறை திரி திதியை. பூரம் நட்சத்திரம் இரவு 11:50 வரை. பின்பு உத்திரம். சித்த யோகம் இரவு 11:50 வரை. பின்பு மரண யோகம். நேத்திரம் 0, ஜீவன் 0. சந்திர தரிசனம். ராகு காலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. குளிகன் காலை 9:00 முதல் 10:30 வரை. சுபகோரைகள் காலை 9:00 முதல் 11:00 வரை. மதியம் 1:00 முதல் 1:30 வரை. மாலை 4:00 முதல் 6:00 வரை. இரவு 8:00 முதல் 9:00 வரை. மேச ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சில இடையூறுகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் ஒற்றுமை குறைவு உண்டாகும். நண்பர்களின் ஆலோசனைகளால் வியாபாரத்தில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் குறையும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். வேலையில் சற்று ஆர்வம் குறையும். உறவினர்கள் மூலம் நல்ல செய்தி கிடைக்கும். சிந்தித்து செயல்பட்டால் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். நண்பர்களின் ஒத்துழைப்பு கிட்டும். கடன்கள் ஓரளவு குறையும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் தொடங்க அனுகூலமான நாளாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் கூடும். திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும். பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். புதிய பொருட்கள் வீடு வந்து சேரும். கடக ராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் சிறு சிறு ஒற்றுமை குறைகள் உண்டாகும். பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் மந்த நிலை ஏற்படும். சேமிப்பு குறையும். சிக்கனமாக செயல்பட்டால் பண பிரச்சனையை தவிர்க்கலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடைய அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும். பிள்ளைகளோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தொழில் வளர்ச்சிக்காக போட்ட புதிய திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும். வெளிவட்டார நட்பு ஏற்படும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும். வருமானம் பெருகும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று வியாபார ரீதியாக பொருளாதார நெருக்கடிகள் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும் போது ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்பட்டால் வீண் விரயங்களை தவிர்க்கலாம். உத்தியோகத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் சற்று குறையும். தெய்வ வழிபாடு செய்வது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, இன்று மன உறுதியோடு பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வேலையில் பல புதிய மாற்றங்களால் முன்னேற்றம் ஏற்படும். வியாபார ரீதியாக எதிர்பார்த்த வங்கிக் கடன் எளிதில் கிடைக்கும். புத்திர வழியில் அனுகூல பலன்கள் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு திடீர் பணவரவு உண்டாகும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூல பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் ஒற்றுமையாக செயல்படுவார்கள். சுபகாரியங்கள் கைகூடும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
மனசு ராசி அன்பர்களே, இன்று உங்கள் உடல்நிலையில் சற்று சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் ஏற்படும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் வீண் செலவுகள் அதிகரிக்கும். பொருளாதார நெருக்கடியால் கடன் வாங்க நேரிடும். தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் லாபத்தை அடையலாம். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் மன உளைச்சல் அதிகமாகும். செய்யும் வேலைகளில் கால தாமதம் ஏற்படும். தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தினரிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும், இதிலும் கவனம் தேவை. கும்ப ராசி அன்பர்களே, இன்று இனிய செய்தி இல்லம் தேடி வரும். உறவினர்கள் வருகை உள்ளத்திற்கு மகிழ்வை தரும். தொழிலில் புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்தி லாபம் பெறுவீர்கள். பணவரவு தாராளமாக இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகமாகும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். மீனம் ராசி அன்பர்களே, இன்று அலுவலக பணிகளில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல் நலம் சிறப்பாக இருக்கும். பெண்களின் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக இருக்கும். நேர்களே, இதுவரை நேரமும் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது இன்றைய ராசி பலன்கள். இன்றைய ராசி பலனை எமக்கு கணித்து தந்தவர் ஜோதிட மாமணி முனைவர் முருகு பாலமுருகன். தொடர்புகளுக்கு சென்னை 0091720001630001. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.